ராஜா, இந்த நாளை நீர் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே சூத்திரம், இயேசுவே சூத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உமை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வத்து கொடுங்க. வார்த்தையின் மூலமாக நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் அருத்தாப்பனே. எண்ணி எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. அல்லேலூயா. ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. எண்ணி எண்ணி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன். ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. ரட்சகரோடு நான் நடக்கையிலே கழிவோடு என்னை விசாரித்தீர். கண்ணீரோடு நான் நடக்கையிலே கனிவோடு என்னை விசாரித்தீர். கலங்காதே என்று சொல்லி காலமெல்லாம் சுமக்கின்றீர். கலங்காதே என்று சொல்லி காலமெல்லாம் சுமக்கின்றீர். எண்ணி எண்ணி துதிப்பே, நன்றி சொல்லி துதிப்பே. ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. அல்லேலூயா. ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. கர்த்தரின் கிருபையை நினைக்கின்றேன், ஆவியில் அனலா ஜெபிக்கின்றேன். கர்த்தரின் கிருபையை நினைக்கின்றேன், ஆவியில் அனலா ஜெபிக்கின்றேன். சத்திய வசனம் நமக்கு தந்து நித்தம் நம்மை நடத்துகிறேன். சத்திய வசனம் நமக்கு தந்து நித்தமும் நம்மை நடத்துகிறேன். எண்ணி எண்ணி துதிப்பே, நன்றி சொல்லி துதிப்பே. ரட்சகரேசு பூமியில் பிறந்தார், நம்மை காத்திடவே. அல்லேலூயா. ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. கழுகை போல வேலனடைந்து கர்த்தருக்காக எழும்பிடுவேன். கழுகை போல வேலனடைந்து கர்த்தருக்காக எழும்பிடுவேன். அடைக்கலமான தேவன் நீரே, அன்பே எனது ஆருயிரே. அடைக்கலமான தேவன் நீரே, அன்பே எனது ஆருயிரே. எண்ணி எண்ணி துதிப்பே, நன்றி சொல்லி துதிப்பே. ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. அல்லேலூயா. ரட்சகரேசு பூமியில் உயிர்த்தார், நம்மை காத்திடவே. அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, ஆமேனப்பா. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. எங்களுக்காகவே யாவையும் நீ செய்து முடித்தவராக இருக்கிறீர் தகப்பனே. அல்லேலூயா. ரட்சகர், இந்த பூமியில் நீர் பிறந்தது உயிர்த்து அந்த மறித்தீர், உயிர்த்தி இன்றைக்கு பரமேறி பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கிருபை செய்தீரே, அதற்காக கோடான கொடி நன்றி அப்பா. இப்போதும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உண்மை அறியாத மக்கள் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. வியாதியிலும் வறுமையினாலும் ஆண்டவரே இன்றைக்கி அநேக பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க ராஜா. இந்த வெளியில் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி நீங்கி போகட்டும், வறுமை நீங்கி போகட்டும், பஞ்சங்கள் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இப்போதும் கூட ஆண்டவரே 10th பிளஸ் 2 எக்ஸாம் எழுதுகிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க, தெளிந்த புத்தி சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர், ஞாபக சக்தியை கொடுங்க ஐயா. அப்பா பாதுகாப்பை கொடுங்க தகப்பனை. அனுதினமும் ஜெபிக்கிற அப்பா ஜெபத்தின் ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஆண்டவரே உபவாசம் இருந்து ஜெபிக்கட்டும்,
ஆண்டவரே சாத்தானை எதிர்த்து நிற்கிற வல்லமே வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக அந்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதுவும் கூட ஆண்டவரே அப்பா இதோ மன உளைச்சல் அப்பா இல்லை கடன் பிரச்சனைனாலும் ஆண்டவரே கண்ணீரோடு இதோ இந்த டிவி ஸ்டேஷனுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக அந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களோட இறுதிய விருப்பத்தை அப்பா நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் ஆவி எடுத்துப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ எதுவும் பிள்ளைகளை தோண்டாதபடி பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஐயா ஆண்டவரே. இப்பொழுது நீ ஆசீர்வதியும் மக்களை ஆசீர்வதியும் தொடுங்க ஆண்டவரே. அவர்களோடு பேசுங்க ஐயா. நீ உயிரோடு இருக்கிறீர் என்பதை மக்களுக்கு அப்பா வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நசரே நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்குறேன் ஜீவனை நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம 35 அதிகாரத்தில் 10 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடிப்போகும். அல்ல இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குற ஒரு உறுதிமொழி அல்ல இல்லையா? அதாவது வாக்கு தத்தம் அவர் சொன்னது சொன்னது தான். வாக்கு மாறாதவர். வானமும் பூமி ஒழிந்து போகும், அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்ல இல்லையா? அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாத தேவனும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இங்கே சொல்லுகிற வசனம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீட்கப்பட்டவர்களேன்னு சொல்லலை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே. மனுஷனால் மீட்கப்படுகிறது வேறு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்படுகிறது வேறு. கர்த்தர் நம்மளை மீட்டாலும் சொல்ல முடியாது. மீட்பு பணி போகிறவங்களே சில சமயத்தில் அடிச்சுன்னு போயிடுறாங்க. ஒரு வெள்ளத்தில் ஒருத்தர் சிக்க கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவரை மீட்கிறதுக்காக ஒரு இன்னொரு போவார், அவர் மாட்டிக்குவார், அவரும் சிக்கின்னு போயிடுவார். அல்ல இல்லையா? ஆனால் நம்ம மீட்பர் அப்படி இல்லை. பிரியமானவர்ல, அவரை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்ல இல்லையா? அந்த கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார். இனி உங்களை யாரும் காப்பாற்ற தேவையில்லை. அவர் மீட்டுட்டார்னா அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்களை யாரும் வலைப்படுத்தவே முடியாது. ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவள் செய்யக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். அதான் மிக முக்கியம். பாட்டு எப்படி பாடணுமா? ஆனந்த களிப்புடன் பாடி பரலோகத்துக்கே போயிடலாங்க. இந்த பூமியில் இருக்கிற நாம பரலோகத்தை அனுபவிக்கணும்னா ஒரே வழி, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வர வேண்டும். ஆனந்தம் என்பது உங்களுக்கு தெரியும். அது என்ன களிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவில்லாத சந்தோஷத்துக்கு தான் களிப்புன்னு பேர். அதை அளவிட முடியாது. சந்தோஷத்தை அளவிட முடியாது, ஆனந்தத்தை அளவிட முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் மேலே பிரிய வச்சு அவரை பாடணும். சும்மா பேருக்கு நான் ஒரு பாட்டு பாடினேன், ரெண்டு பாட்டு பாடினேன், மூணு பாட்டு பாடினேன்லாம் கிடையாது. அந்த பாட்டை பாடும்போது என் இயேசப்பாவை தியானித்து பாடணும், ஆராதித்து பாடணும். ஆராதனைனா உங்களுக்கு தெரியும், ஆராதனைனா என்னென்னாக்கா அதில் மூழ்கி போகிறது தான் ஆராதனை. பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா செய்கிறவங்க அதில் மூழ்கி போயிட்டுருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு பொருளும் அதில் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். அதுதான் ஆராதனை, அது பேர் தான் ஆராதனை. அல்ல இல்லையா? செய்யும்போதே ருசி பார்த்து ருசி பார்த்து அந்த டேஸ்ட்டை போட்டு போட்டு அது கரெக்டாக அந்த லெவலுக்கு கொண்டு வருவாங்க பாருங்கள், அது பேர் தான் ஆராதனை.
தியானிக்கிறது அன்ப தியானிச்சு பாடணும் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துடுவீங்க தெரியுமா நீங்கள் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க உங்களை சுற்றிலும் தேவ சமூகம் வந்துடும் தேவாதி தேவன் உங்கள் மதியில் அசையவாடி கொண்டு இருப்பார் அல்ல இல்லையா அப்போ என்ன நடக்குது பாருங்க நித்திய மகிழ்ச்சி அவள் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சின்னா நித்தியமான மகிழ்ச்சி பிரியமானவர்களே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் போது நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து சென்று விடுவோம் அல்லேலூயா அந்த மகிழ்ச்சிக்கு முடிவே இருக்காது நாம் எல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் எங்கே போகிறதுக்கு தெரியுங்களா பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஜனங்க என்ன செய்யணும் ஆண்டவரை துதிச்சு நல்லா பாட கற்றுக்கணும் அவர் ஆராதிக்க கற்றுக்கணும் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து வருகிறாரே அதை நினச்சி நினச்சி நீங்கள் பாடு அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலம் தவிப்பெல்லாம் அவர்களை விட்டு ஓடிப்போகும் சஞ்சலம் தவிப்பெல்லாம் என்ன செய்ய அவங்களை விட்டு ஓடி போயிடும் பிரியமானவர்ல ஹல்லேலூயா அந்த சஞ்சலம் தவிப்பெல்லாம் அவளை விட்டு ஓடுறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்ன தெரியுமா பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் இந்த காரியம் மிக முக்கியம் யோவான் 17:4 சொல்லுது பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் ரெண்டு காரியம் ஏசப்பா சிலுவையில் தன் ஜீவனை ஒப்படைக்கும் போது தேவனிடத்தில் எல்லாம் முடிந்தது என்று ஒப்படைத்தார் பாருங்கள் நம்ம முடிவை நம்ம காண்டு வெளிப்படுத்துவார் அவர் வரும்போது அந்த ஆவியை நம்ம அவர்கிட்ட ஒப்பவைப்போம் ஒப்பவைக்கும் போது என்ன சொல்லி ஒப்பவைக்கணும் தெரியுங்களா இந்த வசனத்தை சொல்லி ஒப்பவைக்கணும் யோவான் 17:4 பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் முதல் காரியம் உண்மை நான் மகிமைப்படுத்திட்டேன் ரெண்டாவது நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன் அல்ல இல்லையா என் எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் நீ தெரிஞ்சு கொண்டீரோ அந்த நோக்கத்தை நான் செய்து முடிச்சிட்டாண்டவரேன் சொன்னாதான் உங்கள் ஆவிய ஆண்டவர் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் அல்ல இல்லையா அப்போ அவர் நமக்கு செய்யக்கூடிய நம்ம செய்து செய்யக்கூடிய நமக்கு கொடுத்த வேலை என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ல இல்லையா அவருடைய வசனத்தை தியானிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் வேதா புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் அவர் எனக்கு போதித்து சொன்னது இப்போ ஆண்டு நம்மளுக்கு என்ன போதிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக உன் இருதயவின் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது இப்போ நான் சொல்கிற வார்த்தை என்னது அவரை நீங்கள் நல்லா மகிமைப்படுத்தணும் அவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்து முடிக்கணும் இந்த வார்த்தையை நீ காத்து கொள்ள கடவுது என் கட்டுகளை கைக்கோள் அப்பொழுது நீ பிழைப்பாய் அல்ல இல்லையா நீ பிழைக்கிறதுக்கு வழி ஆண்டவர் சொல்லித்தரார் பிரியமானவர் இல்லை அதாவது இயேசப்பா சொல்கிறாரு உன்னை நான் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்வேன்றார் நம்மளை அவர் கண்ணின் மணி போல பாதுகாக்கணும்னா நாம் அவர் வசனத்தை எப்படி நம்ம பாதுகாக்கணும் நீதிமொழிகள் 7:2 வாசிக்கிறேன் கேளுங்க என் கட்டளையும் என் போதகத்தையும் என் கட்டளை நான் கொடுக்குற ஆர்டரையும் நான் உனக்கு என்ன போதித்து கற்பித்து கொடுக்குறனோ அதையும் உன் கண்மணி போல் காத்துக்கொள் நான் எப்படி உன்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறனோ அதை போல் நான் உனக்கு கொடுக்குற கட்டளையும் நான் கொடுக்குற போதகத்தை நீ கண்ணின் மணி போல் பாதுகாத்துக்கொள் அப்பொழுது நீ பிழைப்பாய் அல்ல இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் பிழைச்சிக்குவீங்க அதுதான் விசுவாசம் நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு நம்பிக்கைன்றது நம்புறது ஏசப்பா நான் நம்புகிறேங்கன்னு வாங்க ஆனால் விசுவாசம் என்பது அவருக்கு உண்மையாக இருக்கிறது ரெண்டே காரியம்தான் ஒன்று அவரை இல்லாமல் வேறு வேறு தெய்வன் இல்லை ரெண்டாவது தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசி அல்ல இல்லையா அவரை அல்லாமல் வேறு தெய்வன் இல்லை என்றுனால் நீ என்ன செய்கிற அவரை நல்லா துதிக்கிறேன்னு அர்த்தம் அவரை மகிமைப்படுத்துகிறேன்னு அர்த்தம் ரெண்டாவது காரியம்
அவர் நமக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றது என்னதுனாக்கா, உன்னை நான் எப்படி நேசிக்கிறியோ அதே போல் மற்றவங்க இடத்துல அன்பு கூர்ந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னா யாரை பிடிச்சி கொடுக்கணுங்க? ஏசப்பாவை பிடிச்சி கொடுக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை நாம் செய்யும்போது நாம் பிழைத்துக்கொள்வோம். அல்ல இல்லையா? ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பு அவர்களை விட்டு ஓடி போகும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைங்க உம்மை துதித்து பாடி உம்மை குறித்ததான சத்தியத்தை உணர்ந்து அதை ஆராதித்து அதை ருசி பார்த்து மற்ற மனிதர்களுக்கு அறிக்கை செய்கிறார்களே, இந்த ரெண்டு காரியத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லி உம்மிடத்தில் தன் ஆவியை ஒப்புவிக்கிறான் அந்தவர். அப்படி நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது பிறகு இந்த பூமியில் நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும் அதெல்லாம் நீ கூட்டியே கொடுப்பேன் என்று சொன்னீரே. வாக்கு மாறாத தேவன் பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.